வணக்கம், நான் முத்துக்குமார் பேசுகிறேன், நெல்லை பாம்பே தியேட்டர்லேருந்து. நெல்லை பாம்பே தியேட்டரில் இன்றைக்கி தேவராட்டம் மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. அனைத்து பெருமக்களும் கண்டிப்பாக வந்து பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த தேவராட்டம் டைட்டிலை வச்சு நீங்கள் எந்த இதுவும் நீங்கள் காஸ்ட் ரீதியாக நீங்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. ஏன்னா லேடிஸ்க்கும் அவர் குடும்ப சம்மந்தப்பட்ட உள்ள கருத்துள்ள படம், அனைத்து குடும்ப மக்களும் கண்டிப்பாக வந்து கண்டுகளிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவர் டைரக்டர் முத்தேசர் எப்பவும் போல் நல்ல வெற்றிகரமான நல்ல கருத்துள்ள படமாக எடுத்திருக்காங்க. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கணுன்னு தியேட்டர் நிர்வாக சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று உழைப்பாளர் தின நல்வாழ்த்து அனைவருக்கும். நெல்லை மாவட்ட கௌதம் காலேஜ் ரசிகமன்றம் சார்பாக அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு கொம்பன் முத்தி அவர்கள் இயக்கத்தில் நடிகர் கௌதம் கார்த்திக் நடிப்பில் தேவராட்டம் திரைப்படம் திரையிடப்படுகிறது. ரசிகர் ஷோ மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ரசிகர்கள் மிக ஆர்வமாக உள்ளனர். இந்த படம் கண்டிப்பாக எந்த ஒரு ஜாதிக்கும் எதிரான படம் கிடையாது. கண்டிப்பாக முழுக்க முழுக்க குடும்ப படம். அக்கா தம்பி கதையை சொந்த பந்தத்தை உறுதியாக இது பண்ணியிருக்காங்க. அதனால் அனைவரும் குடும்பத்துடன் வந்து கண்டுகளிக்கலாம். எந்த ஒரு முகம் சுளிக்கும் வகையில் கண்டிப்பாக காட்சிகள் இருக்காது. அது கண்டிப்பாக உறுதியாக கூறுகிறோம். கௌதம் கார்த்திக் அவர்கள் வேறு லெவலுக்கு போய் கொண்டிருக்கிறார். ரசிகர்கள் சப்போர்ட்டோடு கண்டிப்பாக அவர் திரைத்துறையில் மாபெரும் வெற்றி அடைவார். அனைவருக்கும் மேதின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி தேவராட்டம் படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகிருக்கு. படமும் நல்லா எதிர்பார்த்த விட நல்லபடியாக நல்லா வந்திருக்கு. எந்த விதமான ஜாதி முத்திரையும் இந்த படத்தில் இல்லை. பெண்களை தப்பாக இது பண்ணுற இதில் ஒரு திருத்துற மாதிரி நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க படத்தில். ஆனால் ஒரு சில பேரை எதிர்ப்பு தெரிவிக்காங்க. நல்ல கருத்து. ஆனால் அது படமும் எதிர்பார்த்தோட நல்லா வந்திருக்கு. நான் அந்த நெல்லை மாவட்ட கௌதம் கார்த்திக் மன்றத்தில் தலைவராக இருக்கேன். கருப்பு சாமி என் பேர். படம் 100 நாள் குறையாமல் ஓடும்.